வணக்கம், இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 18. ஆனந்த், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கே இது அசிங்கமா இல்லையா? என்னை எதுக்காக இப்படி பொய் சொல்லி கார்ல ஏத்துன? ப்ளீஸ் வண்டியை நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன் என்று எழில் கெஞ்ச, என்ன எழில், உன்னை இப்படி பாதிலே இறக்கி விடுறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்தியிருக்கேன்? விஷ்ணுவை பழிவாங்க கிடைச்சிருக்க இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கைவிடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? விஷ்ணுவை பழிவாங்க புரியா என்று எழில் புரியாமல் கேட்க, ஆமாம், விஷ்ணு என்னோட பரம எதிரி. என் பிசினஸ் அழிச்சதே அவன்தான். கோடீஸ்வரனாக இருந்த என்ன கடன்காரன் ஆக்கிட்டான். என்னோட அத்தனை இழப்புக்கும் நான் உன்னை வச்சே ஈடுகட்ட போகிறேன். என் ஃபேக்ட்ரி, என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிடுங்கினால நான் இப்போ அவன் பொண்டாட்டியை என் பொண்டாட்டியை ஆக்க போகிறேன் என்று எழிலை அவன் ஒரு பார்வை பார்க்க, எழில் அவன் பேச்சில் அருவறுத்து போனாள். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை நம்பி நான் உன் கூட காரில் ஏறினேனே, என்ன சொல்லணும்? உனக்கு விஷ்ணுவை பழி வாங்கணும்னா அவனுக்கு நேருக்கு நேராக நின்னும் போது அதுக்காக என்ன கடத்துறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை என்று எழில் கேட்க, இல்லையே, உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ தீவிரமாக நான் அவனை பழிவாங்க யோசிக்கவே இல்லையே. என் மனசுக்குள்ளே உன் மேலே எப்போவுமே ஒரு ஆசை இருந்தது. மகேஷ் கிட்ட உன்னை பற்றி அடிக்கடி விசாரிப்பேன். ஆனால் இந்த விஷ்ணு நான் ஆசைப்பட்ட ஒன்னொன்னையும் என்கிட்ட இருந்து சாமர்த்தியமாக பிடுங்கிடுவான். உன்னையும் தட்டி பறிச்சிட்டான். ஆனால் இனிமே அவன் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை நினச்சி நினச்சி அழப்போகிறான் என்று அவன் எழிலின் தோளின் மீது கை வைக்க, அவன் தொட்ட நொடியில் எழில் உடல் கூசி போனாள். இனி உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஓடிக்கொண்டிருந்த காரின் கதவை திறக்க எழில் முயற்சிக்க, அவள் பக்க கதவு திறக்க மறுத்தது. என்ன அவசரம் டியர், இதோ வந்துட்டோம் என்று அவன் சிரிக்க எழில் நடுங்கி போனாள். ஆனந்த், வண்டியை நிப்பாட்டு என்று எழில் அதட்ட, அவன் ஆழ்நடமாட்டம் இல்லாத அந்த பெரிய சந்திற்குள் வண்டியை திருப்பினான். எழில் தன் சக்தி கொண்ட அளவு ஆனந்தை தாக்க, விடு என்று அவளை உதறியவன் அந்த பெரிய பங்களாவின் முன் காரை நிறுத்தினான். காரை நிறுத்திய ஆனந்த் எழிலை வெளியே இழுக்க, எழில் தன்னால் முயன்ற அளவு தன் பிடியை காருக்குள்ளே பிடித்து கொண்டு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தினாள். ஆனால் ஆனந்த் அவள் வாயில் பிளாஸ்டரை ஒட்டிவிட்டு அவளை அவனின் மொத்த வலிமையை திரட்டி காரிலிருந்து வெளியே இழுத்தான். பின் அவள் இரு கைகளையும் அவள் பின்னுக்கு விளைத்து அவளை அவன் வீட்டுக்குள் தள்ள முற்பட, ஐயோ என்று ஆனந்த் அலறியபடி எழிலின் கைகளுக்கு விடுதலை கொடுத்தான். எழிலும் ஆச்சரியமாக திரும்பி பார்க்க, அங்கு விஷ்ணு ஒரு கட்டையை கொண்டு ஆனந்தை தாக்கிக் கொண்டிருந்தான். விஷ்ணுவை பார்த்ததும் எழிலுக்கு உயிரே வந்தது போல் இருந்தது. அவளுக்கு ஓடி சென்று விஷ்ணுவின் நெஞ்சுக்குள் சரணடைய வேண்டும் போல் தோன்றியது. அவன் ஆனந்தை ஆக்ரோஷமாக அடித்து துவைத்து கொண்டிருந்தான். எழிலுக்கு அந்த நொடி எங்கு விஷ்ணுவின் முரட்டு அடியில் ஆனந்த் செத்து விடுவானோ என்று பயம் ஏற்பட்டது. வேணாம் விஷ்ணு, வாங்க இங்கிருந்து முதல்ல போயிடலாம் என்று எழில் விஷ்ணுவை பிடித்து இழுக்க, விஷ்ணு இரத்த வெள்ளத்தில் மிதந்தவனிடம் ஜாக்கிரத என்று ஆள்காட்டி விரலை காட்டி மிரட்டிவிட்டு நகன்றான். அவன் வந்ததில் திருப்தி அடைந்தவள் விஷ்ணு என்று தன் பயத்தையும் தன் துயரத்தையும் அவனிடம் கொட்ட நெருங்க, சி தள்ளியே இரு என்றான் விஷ்ணு. அவன் சொன்னதை நம்பாமல் எழில் அதிர்ந்து நிற்க, என்னை ஜெயிச்சிட்டதான் நினைக்காத விஷ்ணு என்று ஆனந்த் ஒரு கத்தியை அவர்களை நோக்கி வீச, அது எழிலை நோக்கி பாய்ந்து வந்தது. எழில் செய்வதறியாமல் சிலை போல் அதே இடத்தில் நிற்க விஷ்ணு அவளை பின்னுக்கு தள்ளி வந்த கத்தியை அவன் கையில் தாங்கிக் கொண்டான். அந்த கூரான கத்தி விஷ்ணுவின் கையில் வாகாக இறங்கி இரத்தத்தை ஓடச் செய்தது. எழிலுக்கு மயக்கம் போடாத குறைதான். அவள் அதிர்ச்சியில் சில நொடிகள் உறைந்து நிற்க, பின் எப்படி சுயநினைவை பெற்றாள், பின் விஷ்ணுவை எப்படி மருத்துவமனையில் சேர்த்தாள் என்பதெல்லாம் எழிலுக்கு நினைவில் இல்லை. விஷ்ணுவுக்கு ஒன்றுமாகிவிடக்கூடாது என்பது மட்டுமே அவள் வேண்டுதலாக இருக்க, அவளை சிகிச்சைக்கு அழைத்து சென்ற மருத்துவர் என்ன சொல்வாரோ என்று பயந்து அந்த பெரிய மருத்துவமனையில் காத்திருந்தாள். விஷ்ணுவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்ஸஸ் எழில், ஒரு வாரம் அடிப்பட்ட கையால் வேலை எதுவும் செய்யாமல் பார்த்துக்கோங்க. மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஒரு நாலு நாள் கழிச்சு கட்ட பிரிக்க வந்தா போதும் என்று அறிவுரைகளை சொல்லி முடித்து அவர்கள் இருவருக்கும் விடை கொடுத்தார் ஒரு அந்த பெரிய மருத்துவர். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் என்று எழிலும் விஷ்ணுவும் வெளிவர, கொடுங்கம்மா பைய, வண்டி இங்கே தான் இருக்கு என்று அவர்கள் டிரைவர் உதவ வர, பின் இருவருமாக இரவு 11 மணி அளவில் வீட்டை அடைந்தார்கள். மருந்தின் வேகத்திலும் காயத்தின் வேதனையிலும் படுக்கையில் படுத்த விஷ்ணு நொடிப்பொழுதில் கண்ணயர்ந்தான்.
விஷ்ணுவின் கையையே பார்த்திருந்த எழில்தான் தூக்கத்தை தொலைத்திருந்தாள். விஷ்ணுவின் காயத்திலிருந்து அப்போது வழிந்த இரத்தம் அவள் உடையில் பரவியிருந்ததை இப்போதுதான் கவனித்தாள். எழிலுக்கு அவளையும் அறியாமல் கண்களில் நீர் பெருகியது. அயர்ந்து உறங்கிய விஷ்ணு அவ்வப்போது வழியில் லேசாக முணங்க அவனின் வேதனையைக் கண்ட எழில் துடித்து போனாள். அவளை காக்க கத்தியை அவன் தாங்கிக் கொண்டானே. இவன் உண்மையில் அவளது 10 வயதில் காயப்படுத்திய அதே விஷ்ணுதானா? இன்று அவளுக்காக உயிரையே கொடுக்க துணிந்து நின்று விட்டானே என்று நினைக்க நினைக்க அவள் மனதுக்குள் விஷ்ணு என்றோ ஆக்கிரமித்ததை இன்றுதான் எழில் மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினாள். எழில் தாமதமாகத்தான் விஷ்ணுவை அவளுள் உணர்ந்தாள். எழிலுக்கே ஆச்சரியம். விஷ்ணுவை அடியோடு வெறுத்து விட்டதாக நினைத்தாளே, ஆனால் இன்று அவனுக்கு ஆபத்து என்று கேள்விப்பட்டவுடன் அவள் மனதுக்குள் உயிரே நின்றுவிடும் போல் ஒரு வித வழி. அந்த வழியில் துடித்து போனவள் அப்போது கூட அது காதல் தந்த வழி என்று உணரவில்லை. எத்தனையோ நாள் விஷ்ணு அவளை நெருங்கி வந்திருக்கிறான். உயிரை உருக்கும் காதல் பார்வை பார்த்திருக்கிறான். ஏன், அவள் இதழ்களில் கூட முத்தமிட்டிருக்கிறான். ஆனால் அப்போதெல்லாம் அவளால் உணர முடியாத காதல் அவனுக்கு ஆபத்து என்று அஞ்சிய நொடியில் அவளின் அடி மனதுக்குள் புதைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்த சிறையை உடைத்து வெளிவந்திருக்கிறது. இத்தனை நாளாக காதலை புதைத்து வைத்திருந்த மனது தன் உடையவனுக்கு விபத்து என்று ஒரு வார்த்தை அவளை மதிமயங்கச் செய்தது. ஆனந்த் எப்படிப்பட்டவன் என்று எதையும் யோசியாமல் அவனுடன் சென்று விட்டாள். பெண் விஷ்ணு கையில் கத்திப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பார்த்த நொடியில் உயிரே நின்றுவிட்டது. அந்த நொடி விஷ்ணுவை வெறுப்பது போல் அவள் மனம் போட்ட வேடத்தையெல்லாம் கலைத்து அவளின் உண்மை மனநிலையை, அவள் காதல் மனதை அவளுக்கே அவள் மனம் புரிய வைத்தது. மறுநாள் காலை குளித்து முடித்த எழில் நேராக சென்ற இடம் பூஜையறை. இத்தனை நாளாக மீனாட்சிக்காக இட்ட குங்குமத்தை இன்று மனதார உணர்ந்து அவள் உச்சி வகுட்டில் பூசிக்கொண்டாள். பின் தன் தாலிக்கு ஏதோ ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டு அவள் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அப்போது விஷ்ணுவும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வர எழில் ஓடிச் சென்று அவனுக்கு கை கொடுக்க நெருங்க, ஷ், நீ தள்ளியே இரு, யார் உதவி எனக்கு வேண்டாம் என்று விஷ்ணு அனல் பறக்கும்படி வார்த்தைகளை கொட்ட அவனின் அந்த சுடு சொற்களில் எழில் அதிர்ந்து நின்றாள். ஏன் விஷ்ணு, நான் என்ன தப்பு பண்ண என்று எழில் புரியாமல் கேட்க அவன் பதிலேதும் பேசாமல் அவன் கையில் இருந்த பேப்பரில் மூழ்கி போனான். அவனின் அந்த பாராமுகம் அவளை வதைக்க, விஷ்ணு ஏன் எதுக்கு என் மேல கோபப்படுற என்று எழில் பேப்பரை ஒதுக்கி அவள் முன் செல்ல, இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா என்றவன் மறுபடியும் பேப்பரில் மூழ்கி போனான். எழிலுக்கு அவனின் உதாசீனம் அவளின் இதயத்தில் தாங்க முடியாத ஒரு வழியை ஏற்படுத்தியது. ஆனால் அவனை நாடி சென்றால் அவன் திரும்பவும் அவமானப்படுத்தக்கூடும் என்று புரிந்த எழில் சற்று விலகியே நின்றாள். அவனுக்காக அவள் போட்டு வைத்த காஃபி அப்படியே இருந்தது. பின் அவன் மாடிக்கு சென்று விட அகிலாவுடன் காலை உணவை தயாரித்து முடித்தாள். பின் வேலையாட்கள் வேலையை முடித்து சென்ற பின் விஷ்ணுவை நாடி சென்றாள். விஷ்ணு கையில் தண்ணீர் படாமல் குளித்திருப்பான் போல அவன் சட்டையை போராடி கொண்டிருந்தான். எழில் ஓடி சென்று அவனுக்கு உதவ போக, வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் என்றான் விஷ்ணு. விஷ்ணு அவளை விலக்கி பேசும் ஒவ்வொரு சொல்லும் அவளை பெரிதாக தாக்கியது. அவன் முகத்தில் இருந்த காயத்தின் வேதனை நினைவு வர எழிலும் பொறுத்து கொண்டாள். பின் காலை உணவருந்த விஷ்ணு இடது கையால் சாப்பிட முற்பட இந்த முறை எழில் பொங்கி எழுந்து விட்டாள். விடுங்க, இப்ப அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா என்று எழில் இட்லியை அவன் வாயில் ஊட்டிவிடத் தொடங்கினாள். எழிலின் அதட்டலுக்கு பயந்தோ இல்லை எழிலின் முகத்தில் இருந்த வேதனைக்காகவோ விஷ்ணுவும் எதிர்க்கவில்லை. நாங்க இட்லியை சாப்பிட்டவன் போதும் என்று சொல்லிவிட்டு தன் ஆபீஸுக்கு கிளம்பி போக, விஷ்ணு ஒரு ரெண்டு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்றாள். ஆனால் அவள் பேச்சை கேட்டால் அவன் விஷ்ணு இல்லையே. பின் அப்படியே 4 நாட்கள் செல்ல இருவருக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்தது. சுற்றுலா சென்றவர்களின் நிம்மதியை குலைக்க வேண்டாம் என்று விஷ்ணுவை பற்றி எழில் மீனாட்சியிடம் எதுவும் கூறவில்லை. பின் ஒரு வாரத்தில் கட்டுப்பிரிக்கப்பட்டு விஷ்ணு உடல் அளவில் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தான். எழிலும் இன்று மாலை விஷ்ணுவிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்று அவன் வருகைக்காக காத்திருந்தாள். 7 மணிக்கு வீடு திரும்பியவன் குளித்து தயாராக அவகாசம் கொடுத்தவள் பின் அவன் முன் சென்று நின்றாள். விஷ்ணு, என்னால் இந்த ஒரு வாரமா படிக்கவே முடியல, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க என்று எழில் சொல்ல விஷ்ணு தன் லேப்டாப்பை தள்ளி வைத்து அவளை புரியாமல் பார்த்தான். ஏன் என் மேல உங்களுக்கு கோபம், அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்று அவள் முடிவாக கேட்க, ஏன், நீ செஞ்ச தப்பு என்னன்னு உனக்கே தெரியலையா என்று அவன் கேட்க,
இல்லை விஷ்ணு, ப்ளீஸ் சொல்லு என்று எழில் கெஞ்ச, நான் தான் நம்ம பார்ட்டிக்கு போன அன்னைக்கே அவன் கூட பேசாதன்னு சொன்னேன்ல, ஆனால் நீ அவன் கூட ஜாலியாக காரில் சுற்றுற என்று விஷ்ணு முடிக்கும் முன், ஸ்டாப் இட் விஷ்ணு, நான் ஒன்றும் அவன் கூட சுத்த போகல. அவன் என்கிட்ட வந்து என்ன சொன்னான் தெரியுமா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னான். எனக்கு அவன் அப்படி சொன்ன உடனே உலகமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த நொடியில் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றது மட்டும்தான் என் மனசில் தோணுச்சு. அவள் வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்ட உடனே ஷாக்கில் அப்படியே போயிட்டேன். எழில் விழிகளில் நீருடன் அன்றைய தினத்தை பற்றி வேதனையுடன் கூறியது விஷ்ணுவின் மனதையும் இலகச் செய்தது. அவனுக்கு அவள் தெரிந்தே ஆபத்தில் சிக்கிக்கொண்டாளே என்ற கோபம் மட்டுமே மேலோங்கி இருக்க, ஆனந்த் இப்படி நாடகமாடி அவளை ஏமாற்றியிருக்க கூடும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் அப்படி சொன்னானா? நீ உடனே நம்பிடுறதா? எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்கலாம்ல என்று விஷ்ணு கேட்க, ஃபோன் போட்டிருக்கலாம், ஆனால் ஆனந்த் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தானே, அவன் எதுக்கு போய் சொல்ல போறான்னு நினச்சேன். உங்களுக்கும் அவனுக்கும் பகை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சாரி விஷ்ணு, என்னால் பாவம், நீ எவ்வளோ வேதனைப்பட்டுட்ட என்று அவன் கைகளை பரிவுடன் தடவி கொடுத்தாள். அத்தை மட்டும் அன்னைக்கு உன்னை பார்த்துருந்தாங்க, துடிச்சு போயிருப்பாங்க என்று அவள் விழிகளில் நீர் பெருக, சரி விடு அழுவாதேல் என்று அவள் கண்ணீரை துடைத்த விஷ்ணு ஒரு வாரமாக பிடித்து வைத்திருந்த கோபத்தை கைவிட்டு தனக்காக உருகி நிற்கும் தன்னவளை அணைத்து கொண்டான். அவன் அணைப்பில் எழில் உலகையே மறந்தாள். எழிலுக்கு தன் காதலை உணர்ந்த பின் கிடைக்கும் தன்னவனின் அன்பான அரவணைப்பு, அந்த அணைப்பில் நெகிழ்ந்தவள் அவனின் இதயத்தில் அவளின் முதல் முத்தத்தை காதலுடன் பதித்தாள். அவள் முத்தத்தில் கிறங்கியவன் அவள் எலும்புகள் முறியும் அளவு அவன் அணைப்பை இறுக்கினான். எழிலும் சந்தோஷமாக அவனுக்குள் புதைந்தாள். நன்றி நேர்களே, இனி அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.